கடந்த 1990வது ஆண்டில் அம்பேத்கரோட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது. இந்த நாணயங்கள் இப்பவும் மக்கள்கிட்ட புழங்கிக்கிட்டு இருக்க நாணயங்கள் தான். இதில் ஒரு குறிப்பிட்ட நாணயத்துக்கு மட்டும் அதிக விலை மதிப்பு இருக்குது. அது எந்த நாணயம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மியூல் நாணயம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். மியூல் நாணயங்கள் குறித்து ஏற்கனவே சில வீடியோக்களை நம்ம விளக்கியிருக்கோம். இதுவரைக்கும் பயிற்று படைப்பகத்தோட பிற வீடியோக்களை பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஒரு தடவை பார்த்துருங்க. அதில் பல வீடியோக்களை நம்ம வந்து மியூல் நாணயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்காக மியூல் நாணயங்கள்லாம் என்னென்னு இந்த இடத்துலையும் நம்ம இன்னொரு தடவை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு நாணயத்தை அச்சடிக்கும் போது அந்த நாணயத்துக்குன்னே வடிவமைக்கப்பட்ட பின்பக்க அச்சை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வேறு ஒரு நாணயத்துக்காக உருவாக்கப்பட்ட அச்சை பயன்படுத்தினா அப்படி கிடைக்கிற நாணயங்களுக்கு மியூல் நாணயங்கள் அப்படின்னு பேர். அதாவது கழுதைக்கும் குதிரைக்கும் பிறக்கிற குட்டிக்கு மியூல் அதாவது கோவேறு கழுதை அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த நாணயமும் இருவேறு அச்சுகள் மூலமாக வர்றதுனால இந்த நாணயங்களுக்கும் மியூல் நாணயங்கள் அப்படின்னு பேர். இந்த மியூல் நாணயங்கள் எப்போவுமே நல்ல விலை மதிப்பு உள்ளவை தான். அம்பேத்கர் நாணயங்கள்லேயும் ஒரு மியூல் நாணயம் இருக்குது. அந்த நாணயம் தான் ரொம்ப அரிது. அம்பேத்கர் உருவம் பொறிக்கப்பட்ட 1 ரூபாய் நாணயங்களில் மியூல் நாணயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது கவனமாக பாருங்கள். ஒரு மியூல் நாணயத்தை கண்டுபிடிக்க அதோட பின்பக்க அச்சு வேறு எந்த நாணயத்திலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். அம்பேத்கர் மியூல் நாணயத்தோட பின்பக்க அச்சு ICDSங்கிற அமைப்போட 15வது ஆண்டுக்குன்னு வெளியிடப்பட்ட சிறப்பு நாணயத்தின் பின்பக்க அச்சாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சிங்கம் அம்பேத்கர் நாணயத்தில் இருக்க சிங்கத்தை விட பெருசாக இருக்கும். தவிர அம்பேத்கர் நாணயத்துக்குன்னு உருவாக்கப்பட்ட பின்பக்க அச்சில் புள்ளிகளால் ஆன ஒரு வட்டம் இருக்கும். ஆனால் இந்த மியூல் நாணயத்தில் அந்த புள்ளிகளால் ஆன வட்டம் இருக்காது. இந்த ரெண்டு வேறுபாட்டையும் வச்சு எது அம்பேத்கர் மியூல் நாணயம் எது சாதாரண நாணயம் அப்படின்னு நம்மளால் எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும். சரி, இந்த அம்பேத்கர் மியூல் நாணயத்தினுடைய விலை மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போனால், கடந்த 2013வது ஆண்டில் நடந்த டோட்டியோலா ஆக்ஷன்கிற ஏலத்தில் இந்த நாணயம் 6000-8000 ரூபாய் வரைக்கும் விலை போகும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. ஆனால் 10000 ரூபாய்க்கு விலை போனது. அப்புறம் கடந்த 2016வது ஆண்டில் நடந்த 8வது பாம்பே ஆக்ஷன் சேலத்தில் இந்த நாணயம் 10000-12000 ரூபாய் வரைக்கும் விலை போகும்னு கணிக்கப்பட்டது. விற்பனையும் ஆனது. ஆனால் என்ன விலைக்கு விற்கப்பட்டதுன்ற விவரம் வெளியாகலை. இப்படி விலை போன நாணயங்கள் எல்லாமே கொஞ்சம் தெளிவில்லாத நாணயங்களாக தான் இருந்தது. இதனால் நல்ல தெளிவான அம்பேத்கர் மியூல் நாணயம் 20000 ரூபாய் வரைக்கும் விலை போகும் அப்படின்னு கணிக்கப்படுது. தேய்ந்த அல்லது தெளிவில்லாத அம்பேத்கர் மியூல் நாணயங்கள் அது என்ன கண்டிஷனில் இருக்கோ அதுக்கு ஏற்ற விலைகளில் விற்கப்படுது. பயிற்று படைப்பதோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேள்வி கேட்குற நிறையா பேர் அம்பேத்கர் நாணயத்துடைய விலை மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கிட்டக்க நம்ம வந்து இதுதான் விலை மதிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மியூல் நாணயத்தோட விலை மதிப்பு 20000 ரூபாய் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்களில் சில பேர் வந்து சாதாரண நாணயம் கூட 20000 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் எல்லா நாணயங்கள்லேயும் குறிப்பிட்ட சில வகைகளுக்கு மட்டும்தான் அதிக விலை மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது என்ன நாணயங்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்களில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.